ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அதிகங்களா கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கூகுள் டிரான்ஸ்லேட். இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ஸில் புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் டிரான்ஸ்லேட் நல்ல ஒரு அப்ளிகேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியாத லாங்குவேஜை இது மூலமாக ஈஸியாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். சரி, இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் நார்மலாக இப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து பழைய அப்படி நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா, இதில் வந்து நம்ம கையில் வச்சு எழுதியே வந்து ஒரு இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் மூலம். அதே மாதிரி நம்ம பேசலாம், பேசியே ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே தேவைப்படாத எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கேமரா ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் ஒரு போர்டில் பேர் எழுதிருக்கு, ஒரு வட மாநிலத்துக்கே போகிறீங்க, ஹிந்தியில் எழுதிருக்கு, உங்களுக்கு தெரியலை, தமிழ் மட்டும்தான் தெரியல, இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா, அப்போ இந்த ஹிந்தியில் மட்டும்தான் எழுதிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி மொபைல் காமிச்சாவே போதும், அது அப்போயே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியாக காமிக்கும், ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைனில் வந்து எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை உங்களுக்கு நெட் இல்லாடி கூட உங்களுக்கு டைரெக்டாக கூட நீங்கள் அப்போதைக்கு இது பண்ணிக்கலாம். சரி, அதை வந்து எப்படி ஆஃப்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே இருக்கிறது மூணு புள்ளி, இந்த மூணு புள்ளியை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்க லாங்குவேஜ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் ஆஃப்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நான் வந்து தமிழ் ஸ்பானிஷ் ஹிந்தி அரபி இங்கிலீஷ்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிச்சிக்கேன். உங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் அதிகமான லாங்குவேஜ் இங்கே கீழே இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் நெட்வொர்க் இல்லாத நேரத்தில் கூட ஈஸியாக நீங்கள் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நான் பேக்கில் வரேன். அப்புறம் திரும்ப மேலே என்னென்னா, அந்த மூணு புள்ளியை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்குது, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு பேஜை வந்து வேறு ஒரு வெப்சைட்லேயோ இல்லை மற்ற இதுலையோ நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணும்போது டைரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பாருங்கள், டேப் டு டிரான்ஸ்லேட் இருக்குல்ல, இதை நீங்கள் ஓகே விடுங்க. ஓகே கொடுத்து இந்த எனபிள் இருக்குல்ல, நீங்கள் இதை எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு பேரை வந்து நீங்கள் காப்பி பண்ணதோட டைரெக்டாகவே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு மேலே ஷோ பண்ணும். அப்போ நீங்கள் டச் பண்ணி ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து எது எதுக்கு அப்படின்னா எழுதுறதுலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணதோட நம்ம ஏற்கனவே லாங்குவேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. டச் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் எழுத வேண்டியதான் கையை வச்சு. இங்கே என்ன வேணாலும் இப்படி கை வச்சு எழுதலாம். இப்போ வந்து நான் ஹாய்னு எழுதியிருக்கேன். ஹாய்னு பார்த்தீங்க, ஹாய்னா வணக்கம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு எழுதிக்கிறேன். எழுத்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும், நான் சும்மா அப்படி எழுதுனா ஒரு மாதிரி தெரியுது. இப்போ உங்களுக்கு அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக சென்டென்ஸ்லாம் காட்டுது, ஹாய் ஃப்ரெண்டு, ஹாய் ஃப்ரெண்டு, ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி ரொம்ப இருக்குது. சரி, நம்ம ஹாய் ஃப்ரெண்டு மட்டும் தான் எழுதிருக்கோம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் அதே காட்டிடுச்சு, வணக்கம் நண்பரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு காப்பி பண்ணி கூட நண்பருக்கு ஷேர் பண்ணலாம் எதில் வேணாலும். சரி, இது முடிஞ்சு இது வந்து கை வச்சு எழுதுறது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், இங்கே மைக் இருக்குது. இந்த மைக்கை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டு நீங்கள் எது சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ், ஏன்னா நமக்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது மேலே இங்கிலீஷ் டு தமிழ் தான், அது உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். சரி, ஐ லவ் யூ பாருங்க, நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நான் ஐலவ்னு சொன்னேன், மேலே உங்களுக்கு ஐலவ்னு வந்துருச்சு, கீழே வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துச்சு. இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் கை வச்சு எழுதலாம், பேசலாம். அடுத்து ஃபோட்டோஸ், ஃபோட்டோ மாதிரியே இங்கே பண்ணிக்கலாம். சமீல் இப்போ நான் பேக்கில் வர்றேன். பேக்கில் வந்து மூணாவது ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, எந்த ஒரு போர்டாக இருந்தால் கூட இந்த போர்டை நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக காட்டினாவே போதும், அது உங்களுக்கு உடனே இது பண்ணி கொடுத்துரும். சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதோடய இதாகிடுச்சு. அப்போ ஏதாவது ஒரு போர்டு, சரி இப்போ போர்டு இல்லை அப்படின்னா கூட பாருங்கள், நம்மகிட்ட ஒரு இது புக்கு இருக்குது. இந்த புக்கில் வந்து பாருங்கள் தமிழில் இங்கிலீஷ் எதுக்கு பார்த்தியா, அதை வந்து தமிழில் நமக்கு காட்டும். இப்போ நான் கேமரா இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு புக்கில் உள்ளதை பாருங்கள், புக்கில் உள்ள இருக்கிறது பாருங்கள், இப்போ மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுது. சரிதா, மேற்கோள் ரோஷன், அது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது, நம்ம கேமரா ஓப்பன் பண்ணி காட்டினதோடைய அது வந்து திரும்ப உங்களுக்கு அதை தமிழ் பண்ணி காட்டுது. பாருங்கள், மேற்கோள் குளிர், அடுத்து ஒரு இது இருக்குது, அது பாருங்கள் மேற்கோள் அதிர்வை, அது எல்லாமே இவங்க வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. இது பாருங்கள், இப்படி உள்ளது தான் அது, அதை வந்து நம்ம காட்டினதோடைய நமக்கு உள்ள அது வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு தமிழ் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கோங்கல, தமிழில் காட்டிடுது. அவ்வளோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.